ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஏபி டெல் டைம். நம்ம இப்போ பார்த்துட்ருக்கிறது என் உயிரோடு உறைந்த வழி எபிசோட் நம்பர் 3. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆதி போய் அவர் ரூமில் பெட்டில் உட்காந்து ஸ்மோக் பண்ணுறார். கங்காம்மா, இந்தம்மா இங்கே படுத்துக்கோ, அவங்க பெட்டில் இடம் கொடுக்குறாங்க. பாரு, தேங்க்ஸ்ம்மா அப்படின்னு சொல்கிறான். பாரு படுத்துக்கிறான். பட் புது இடம் அவளுக்கு தூக்கம் வரல. அவள் பேக் எடுத்து அதில் ஒரு பிரேஸ்லெட் இருக்குது. அது பாசி வச்சு பண்ணின பிரேஸ்லெட். அதை எடுத்து பார்க்குறா. பிளாக் அண்ட் ஒயிட்டில் ஃப்ளாஷ்பேக். ரெண்டு சின்ன பிள்ளைங்க. பையனுக்கு 10 இயர்ஸ் சின்ட்டு, பாருக்கு 8 இயர்ஸ். பாரு அவன் கையை பிடிச்சிட்டு அழறா. பாரு சொல்கிறா, சின்ட்டு நான் அவங்க கூட போக மாட்டேன், என்னை விட்டுறாத சின்ட்டு. அப்போது ஒருத்தர் வந்து போகலாம்னு அவள் கையை பிடிச்சி இழுக்கிறாங்க. பேபி பாரு, நான் என் சின்ட்டு விட்டு வரமாட்டேன், விடுங்க சின்ட்டு. அங்கிள் அவளை விடுங்க, நான் அவளை பார்த்துக்கிறேன். தட்மன், நீயே பண்ணாத, நீ அவளை பார்க்க போறியா, போடா அப்படின்னு அவனை தள்ளி விடுறாங்க. இப்போ சின்ட்டு கையில் இருந்த பாசி பிரேஸ்லெட் அவன் கையை பிடிச்சிருந்த பேபி பாரு கையோடு வருது. பேபி பாரு அவங்க மாமா இழுத்துட்டு போயிட்டாங்க. சின்ன பசங்க போராட முடியல, அழறாங்க. அப்படியே இப்போ பாருவை காமிக்கிறாங்க. பாரு அழறா, சின்ட்டு நான் உன்னை எப்படி கண்டுபிடிக்க போகிறேன். ஸ்மோக் பண்ணிட்டு இருந்த ஆதி கையை அந்த ஸ்மோக் சுத்து. ஆதி, யார் இந்த பொண்ணு? பார்த்தா தப்பான பொண்ணு மாதிரி தோணல, பட் அவள் பேச்சுக்கும் சொன்ன கதைக்கும் சம்மந்தம் இல்லாத மாதிரி இருக்கு. கிராமத்து பொண்ணு மாதிரி தெரியலையே. ஆதி பார்க்குறார். கண்ணை மூடுனா பாரு ஃபேஸ் அண்ட் ஐஸ் தான் ஞாபகம் வருது. ரைட் சைட் திரும்பி படுக்கிறாரு. அப்பயும் அவள் ஃபேஸ் அவள் வந்து இடித்த உடனே அவருக்கு வந்த ஃபீல், இப்பயும் அதே ஃபீல் அவருக்கு வருது. ஆதி ஆ அப்படின்னு லெஃப்ட் சைட் திரும்பி படுக்கிறாரு. அவள் பைக்கில் அவர் தோல் மேலே கை வச்சது ஃப்ளாஷ் ஆகுது. திரும்ப நிமிர்ந்து படுக்கிறார். அப்பையும் அவள் ஃபேஸ் தான் ஞாபகம் வருது. ஆதி எழுந்து உட்காந்து மடியில் தலைகாணியை வச்சு ஆ அப்படின்னு கத்துறாரு. ஆதி, சே என்ன இது, இவளை இப்போ தான் 1 ஹவர் பிஃபோர் மீட் பண்ணேன். கண்ணை முடினாலே அவள் ஃபேஸ் தான் ஞாபகம் வருது. எப்போவும் குட்டியே என் புஜ்ஜிமாக தான் ஞாபகம் வருவாள். ஷீஸ் வெரி டேஞ்சரஸ் கேர்ள். அவளை பார்த்தாலே, அவளை தொட்டாலே வயிற்றில் ஏதோ பண்ணுது. தலையில் அழைச்சிக்கிறாரு. ஆதி, இனிமேல் அவள் முகத்தை கூட பார்க்கக்கூடாது, தலையாட்டிகிட்டே நோ, இனி அவளை பார்க்கவே போகிறதில்ல. திரும்ப படுக்கிறார். அப்பையும் பாரு ஃபேஸ் அவள் அழுதது ஞாபகம் வருது. ஆதி குப்பரை படுத்து அவள் தலையை தலைகாணியில் டங் டங்னு முட்டிக்கிறாரு. அப்புறம் எழுந்து ஸ்மோக் பண்ணிகிட்டே நடக்கிறார். அப்போ அவருக்கு ஒரு கால் வருது, ஏதோ ஆபத்துன்னு வர சொல்கிறாங்க. ஆதி பிஸ்டல் எடுத்து பேண்ட்டு பின்னாடி சொருகிட்டு கிளம்பி ஸ்பாட்க்கு போகிறாரு. இங்கே பாருக்கும் தூக்கம் வரல, அவளுக்கும் ஆதி ஃபேஸ் ஞாபகம் வந்துகிட்டே இருக்குது. அவளும் நடந்துகிட்டே இருக்கா. அப்போ பைக் சவுண்ட் கேட்குது. ஜன்னல் வழியாக எட்டி பார்க்குறா. ஆதி பைக் எடுத்துகிட்டு போகிறாரு. அவர் பேண்ட் பின்னாடி பிஸ்டல் சொருகி இருக்கிறத பார்க்குறா. பாரு மைனஸ், ஐயோ இவன் என்ன கன் எடுத்துகிட்டு இந்த டைம் தெரிய போகிறான். அப்போ நான் நினச்ச மாதிரி பெரிய கேங்ஸ்டராக இருப்பான் போல். காலையில் விடிஞ்சதும் இந்த வீட்டை விட்டு போயிடணும். போய் படுக்கிறான். அப்போ அவளுக்கு ஆதியோட ஐஸ் அவர் ஊடுருவி பார்த்தது கண்ணு முன்னாடி வருது. பாரு அவர் மேலே மோதினதும் அவர் இவ ஆம்ஸை பிடிச்சது, வா வீட்டுக்குள்ளேன்னு கையை பிடிச்சது, இதுதான் திரும்ப திரும்ப ஞாபகத்துக்கு வருது. பாருவோட மைண்ட் வாய்ஸ், சி அவன் கண்ணை பார்த்தாலே நான் எல்லாத்தையும் மறந்து போகிறேன், இனி அவனை பார்க்கவே கூடாது. பாரு அவள் ஷால் எடுத்து அவள் ஃபேஸில் இறுக்கி மூடிட்டு சின்ட்டு சின்ட்டுன்னு சொல்லிகிட்டே தூங்கிடுறான். நெக்ஸ்ட் டே மார்னிங், கங்கா அம்மா எழுந்து ஃப்ரெஷ் ஆகிட்டு கிச்சன் ஒர்க் பார்க்குறாங்க. பாரு எழுந்து ஃப்ரெஷ் ஆகிட்டு கிச்சனுக்கு போகிறான். கங்கா அம்மா, என்னம்மா எழுந்துட்டியா, நைட்டு நல்லா தூங்கினியா, இந்தா காஃபி. பாரு, தேங்க்ஸ்ம்மா, வெரி நைஸ் காஃபி. கங்கா அம்மா, ஏம்மா நீ எந்த ஊர்? பாரு, அது வந்து நான் கிராமம். கங்காம்மா, கிராமம்னா அதுக்கும் பேர் இருக்கும்ல. பாரு, அது ஏதோ ஒரு பழைய கிராமம், அதை விடுங்க. அம்மா, நேற்று நைட்டு எனக்கு அடைக்கலம் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ், நான் கிளம்புறேன். பாரு போகிறா. கங்காம்மா, அட இருமா, எங்கே போவே?
உனக்கு தான் இந்த ஊர் தெரியாதுல்ல. எங்கள் பையன் வரட்டும், வந்ததும் அவனே உன்னை ஒரு நல்ல ஹாஸ்டலில் சேர்த்து விடுவான். வந்துடுவான், இப்போ இரு பாரு மைன் மிஸ். ஐயோ அவனா, அவன் முகத்தில் முழிக்கக்கூடாது, அவன் வர்றதுக்கு முன்னாடி கிளம்பிடணும். பாரு சொல்கிறா, பரவாயில்லம்மா, அவரை ஏன் டிஸ்டர்ப் பண்ணிட்டு, அவருக்கு 1000 வேலை இருக்கும், நான் பார்த்துக்கிறேன் வரேன். வேகமாக ரூமுக்கு போய் பேக் எடுத்துகிட்டு கிளம்புறான். கேம், நில்லு, எங்கே போகிற? பாரு பயந்துட்டான். அது வந்து அதான் விடிஞ்சிருச்சு, நான் கிளம்புறேன், ரொம்ப தேங்க்ஸ் சார். வேகமாக நடக்கிறான். கேம், ஸ்டே தர், யார் நீ, எங்கேருந்து வர? கண்டிப்பான குரலில் கேட்குறாரு. பாரு நடுங்குறா, அப்படியே திரும்புகிறான். பாரு சொல்கிறா, நான் வந்து கிராம அப்படின்னு அவன் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள கேம் சத்தமாக, ஷட் அப், பொய் சொல்லாத, உண்மையே சொல், கிராமத்துலேருந்து வர பொண்ணு பேக்கில் ஏன் ஏர்போர்ட் டேக் இருக்குது? கிராமத்துலேருந்து ஃப்ளைட்டில் வந்தியா? பாரு திக்கிட்டே, இது எப்படி உங்களுக்கு கிடைச்சது? கங்கம்மா, நேற்று நைட்டு நீ படுக்கிறதுக்கு முன்னாடி ட்ரெஸ் மாற்ற போனியே, அப்போ பேக்லேருந்து விழுந்துச்சு, நான் தான் எடுத்து ஐயா கிட்டே கொடுத்தேன். சொல், யார் நீ, ஏன் போய் சொல்கிற? கேம், இப்போ நீ உண்மையை சொல்ல போறியா இல்லை உன்னை அரெஸ்ட் பண்ணவா? பாரு அழறா, கை எடுத்து கும்பிடுறான். சார், நான் உண்மையை சொல்லிடுறேன், நான் போய் சொன்னேன், ஆனால் தப்பானவை இல்லை, எனக்கு 8 வயசுலேயே அம்மா அப்பா இறந்துட்டாங்க. என்னை எங்கள் மாமா தான் வளர்த்தார், அவர் ஜெர்மனியில் செட்டில்டு, ஸோ நானும் அங்கே தான் வளர்ந்தேன். ஆனால் என் அத்தைக்கு என் மேலே பிரியம் இல்லை, மாமா இல்லாத நேரத்தில் என்னை ரொம்ப கொடுமைப்படுத்துவாங்க, மாமா கிட்டே சொன்னால் கொன்னிடுவேன்னு மிரட்டுவாங்க, அதுக்கெலாம் பயந்து நான் சொல்ல மாட்டேன். ஆனால் என் மாமாக்கும் என் மேலே உண்மையான பாசம் இல்லை, என் பேரில் இருக்கிற சொத்துக்காக தான் என்னை வளர்த்தாங்க அப்படின்னு இப்போது 6 மந்த்ஸ் பிஃபோர் தான் தெரிஞ்சது. எங்கள் அம்மா அப்பா சொத்தை என் பேரில் எழுதி வச்சுருக்காங்க, எனக்கு 25 இயர்ஸ் வந்ததும் அது எனக்கு வந்து சேரும்னு உயிரிலையும் எழுதி வச்சுருக்காங்க அப்படின்னு இப்போ தான் எனக்கும் தெரியும். எனக்கு இப்போ 25 இயர்ஸ், அதனால் என் அத்தை அவங்க அண்ணன் பையனை எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சு அவன் மூலமாக சொத்தை அடையணும்னு பிளான் போட்டு எனக்கும் அவனுக்கும் கல்யாண ஏற்பாடு பண்ணாங்க. எனக்கு இந்த கல்யாணத்தில் இஷ்டம் இல்லை, அதான் நான் அவங்களுக்கு தெரியாமல் இந்தியாவுக்கு ஓடி வந்துட்டேன். கேம், ஓ, உன் சொத்து பத்திரம் உயிரெலாம் எங்கே இருக்குது? பாரு, அது யாரோ ஒரு அட்வொகேட் ஸ்ரீனிவாசராவ் அவர்கிட்ட தான் இருக்கான், அவர் தான் ஃபோன் பண்ணி என் மாமாவுக்கு இப்படி சொத்து விஷயத்த சொன்னார். எனக்கு சொத்துலாம் வேண்டாம், எனக்கு பிடிக்காத கல்யாணம் பண்ணி வாழ முடியாது, அதான் வந்துட்டேன், நான் போய் சொன்னது தப்பு தான், என்னை மன்னிச்சிடுங்க சார், நான் வேறு வழி இல்லாமல் தான் அப்படி சொன்னேன். கங்காம்மா வந்து அவள் தலையை தடவி கொடுக்குறாங்க. நீ பயப்படாதம்மா, ஐயா ரொம்ப நல்லவர், அவர் உனக்கு கட்டாயம் உதவி செய்வார், தைரியமாக இரு. கேம், நீ இங்கேயே தங்கிக்கோமா, உனக்கு பொருத்தமான உன் மனசுக்கு பிடிச்ச பையனாக பார்த்து நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், உன் வாழ்க்கைக்கு நான் பொறுப்பு. பாரு சொல்கிறா, ரொம்ப தேங்க்ஸ் சார், பட் உங்களுக்கு எதுக்கு வீண் சிரமம், நான் எம்எஸ்சி மேக்ஸ் படிச்சிருக்கேன், எனக்கு ஸ்கூலில் சர்வீஸ் பண்ணணும்னு ஆசை, உங்களால் முடிஞ்சால் எனக்கு ஏதாவது ஒரு ஸ்கூலில் வேலை வாங்கி கொடுங்க போதும். கேம், அப்படியா, சர்டிஃபிகேட்ஸ் வச்சுருக்கியா? பாரு, ம், இருக்குது, இதோ. கேஎம் அவருக்கு தெரிஞ்ச ஒரு மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் ரெக்கமெண்ட் பண்ணி வேலை கேட்குறாரு, அவருக்காக அவங்களும் ஓகே சொல்கிறாங்க. கேஎம், நிர்மலா பப்ளிக் ஸ்கூலில் பிரின்சிபல் எனக்கு தெரிஞ்சவங்க, சொல்லியிருக்கேன், நீ அங்கே போய் ஜாயின் பண்ணிக்கோ, இங்கே ஸ்டே பண்ணிக்கோ. பாருவோட மைண்ட் வாய்ஸ், ஐயோ இங்கே அவன் இருப்பானே, பரவாயில்ல சார், நான் ஏதாவது ஹாஸ்டல்லையே ஸ்டே பண்ணிக்கிறேன். கேஎம், ம், என்னம்மா நீ, சரி நான் உன்னை கம்பல் பண்ணலை, என் பையன் வரட்டும், உன்னை நல்ல ஹாஸ்டலில் சேர்த்து விட சொல்கிறேன். பாரு, பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே ஆதி பைக் சவுண்ட் கேட்குது. கங்காம்மா சொல்கிறாங்க, இது எங்கள் தம்பி தான் வந்துட்டான். பாருவோட மைண்ட் வாய்ஸ், போச்சுடா, கரெக்டாக வந்துட்டான், இவனை பார்க்கக்கூடாது, அவரை பார்க்காமலே கீழே குறிஞ்சிக்கிறான். ஆதி உள்ள வரார். மைண்ட் வாய்ஸ், ஐயோ இவ இன்னும் போகலையா? கொஞ்ச நேரம் பார்த்ததுக்கே நைட் ஃபுல்லாக தூங்க முடியல, இல்லை பார்க்கவே கூடாதுடா சாமி. அவரும் கீழே குனிஞ்சிட்டே வீட்டுக்குள்ளே அவர் ரூமுக்கு போக போகிறார். கேம், டேய் எங்கடா நேராக மேலே போகிற?
ஆதி, ஃப்ரெஷ்ஷாக போகிறேன்ப்பா. பாருவோட மைண்ட் வாய்ஸ். நைட்டு ஃபுல்லாக எங்கே சுற்றி யாரை கொண்டுட்டு வரானோ தெரியல. கேம், எங்கே போயிட்டு வர? வந்தவாசியில் பெரிய பிரச்சனை, திடீர்னு கலவரம். அதான் எல்லாரையும் ரெண்டு தட்டு தட்டி வார்ன் பண்ணிட்டு வந்தேன். கேட்காதவனை ஒரே போடு. பாருக்கு தூக்கி வாரி போடுது. நெஞ்சில் கை வச்சுக்கிறான். பாருவோட மைண்ட் வாய்ஸ். அட கொலகார பாவி, உன் பேச்சை கேட்கலன்னா கொண்டுட்டுவியா? கேம், சரி, இந்த பொண்ணு எம்எஸ்சி மேக்ஸ் படிச்சிருக்கா, நிர்மலா பப்ளிக் ஸ்கூலில் வேலைக்கு சேர்த்து விட்டுருக்கேன். அவளை அங்கே கூட்டிகிட்டு போயிட்டு அப்படியே நல்ல ஹாஸ்டலாக பார்த்து சேர்த்து விட்டுட்டு வா. பாரு, ஐயோ இவனா? ஆதி, ஐயோ இவளையா? ஆதி, எனக்கு கொஞ்சம் வெளியே போகிற வேலை இருக்குப்பா. கங்காம்மா, என்னப்பா நீ வயசு பொண்ணை வேறு யாரையும் நம்பி விட முடியாது. நீ கூட கூட்டிகிட்டு போனால் பாதுகாப்பாக இருக்கும், கூட்டிகிட்டு போப்பா. ஆதி, கங்காம்மா புரியாமல் பேசாத. அதுக்கு கங்காம்மா சொல்கிறாங்க, எல்லாம் புரிஞ்சு தான் பேசுகிறேன். நீ இவளை கூட்டிகிட்டு போய் விட்டுட்டு வர, எனக்காக. கண்ணு, போயிட்டு வா. கேம், ஆதி போய் விட்டுட்டு வா. ஆதி கீழே குனிஞ்சிட்டு சரிப்பா அப்படின்னு சொல்கிறாரு. ஆதி ஃப்ரெஷ்ஷாக போகிறாரு. பாருவோட மைண்ட் வாய்ஸ், ஐயோ இவன் கூட போகிறோம், இவனை நிமிந்து கூட பார்க்கக்கூடாது. அம்மா, இவன் கேங்ஸ்டர்னு அவங்க அப்பாவுக்கு தெரியாதா? அவர் ரொம்ப நல்லவராக இருக்கார். பையன் ஏன் இப்படி இருக்கான்? அவன் ஒரே போடுன்னு சொன்னால் இவரும் பேசாமல் இருக்காரு. ஒருவேளை அப்பா பிள்ளை ரெண்டு பேரும் கேங்ஸ்டரோ? கேட்கலாமா? கேட்போம். பாரு, அங்கிள் நீங்கள் என்ன வேலை? அப்போ ஆதி ஃப்ரெஷ் ஆகிட்டு வராரு. பாரு டக்குன்னு வாய முடிக்கிறான். ஆதி எங்கேயோ பார்த்துட்டே போகலாமா அப்படின்னு சொல்கிறாரு. பாரு கீழே குடிஞ்சிட்டே போகலாம் அப்படின்னு சொல்கிறா. பாரு பேக் எடுக்க போகிறா. ஆதி எதிர்க்க வராரு. ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்க்கக்கூடாதுன்னு எங்கேயோ பார்த்துட்டு வந்து அகைன் அடிச்சுக்கிறாங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக இப்போ